சிவாய நம திருச்சிற்றம்பலம், நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை பயணம் செய்ய மனைத்தாரியாருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மணிமேகலை மேடம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். மேடம், டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் திருமதி மணிமேகலை. இன்றைய பார்க்க போற தலைப்பு வந்து ஆட்டிசம் பகுதி 2. லைவ் ஸ்ட்ரீமில் தங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆல்ரெடி வந்து ஆட்டிசம் பத்தி பகுதி 1 நம்ம விளக்கமா பார்த்துட்டோம். அதுல வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆட்டிசம்னா என்ன, அதோடைய வகைகள் என்ன, ஆட்டிசம் வருவதற்கான காரணங்கள் என்ன, ஆட்டிசம் வந்தா என்ன பண்ணலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பகுதியில விளக்கமா பார்த்துருக்கோம். அதுல நான் வந்து மேக்சிமம் வந்து எல்லாமே கவர் பண்ணிட்டேன். அதுல என்ன நம்ம பார்க்கணும்னா, மேக்சிமம் அதாவது ஸ்பீச் தெரப்பினா என்ன, ஸ்பீச் டிலேனா என்ன, ஆட்டிசத்துக்கும் ஸ்பீச் டிலேக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்து சென்சரி இஷ்யூனா என்னன்றது பார்த்துருக்கோம். ஆக்குபேஷன் தெரப்பினா என்னன்றதை பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆக்குபேஷன் தெரப்பியை விலாவரியா பார்ப்போம். அடுத்து சென்சரி இஷ்யூ வந்து அதை வந்து எப்படிலாம் கொடுக்கலாம், அதாவது இயற்கை முறையில எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத, இயற்கை முறையில எப்படி வந்து அதை பராமரிக்கலாம் அப்படின்றத விளக்கமா பார்க்கலாம். அடுத்து வந்து குழந்தைங்க, வளர்ந்த குழந்தைங்க, ஓகே வளர்ந்துட்டாங்க, பசங்க வந்து பெரிய ஆள் ஆகிட்டாங்க, ஒரு 17-18 வயசு ஆயிடுச்சு. அப்ப அவங்களுக்கு வந்து இன்னமும் திரும்ப வந்து ஆக்குபேஷன் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி எப்படி போகாம அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி, அன்றாட யாரையும் வந்து டிபெண்ட் பண்ணாம அவங்கள தனித்துவமா வந்து வாழ்நாள் ஃபுல்லா எப்பவுமே, ஒரு கல்வி என்றாலே என்னன்னா, ஒரு குழந்தை வந்து ஒரு கல்வி கத்துக்கிறாங்க, கடைசியில வந்து அவங்க எப்படி இருக்கணும்னா இண்டிபெண்டா வாழணும், சுதந்திரமா தனக்கு தேவையான வருமானத்தையும் சரி தன்னோட வாழ்வாதாரத்தை தன்னையும் வந்து மேம்படுத்திக்கணும். இதுதான் ஒரு குழந்தையோட முழு வளர்ச்சி. அதேதான் வந்து வளர்ந்த குழந்தைகளுக்கு எப்படி ஒகேஷனல் ட்ரைனிங் எப்படி கொடுக்கலாம், அவங்களோட வாழ்க்கையை வந்து இண்டிபெண்டா எப்படி எல்லாம் வாழலாம் அப்படின்றத பத்தி இன்னைக்கு வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஏற்கனவே வந்து நான் ஸ்பீச் தெரப்பினா என்னன்றத சொல்லிட்டேன். ஸ்பீச் தெரப்பின்றது எப்படி கொடுக்கலாம், ஜஸ்ட் வந்து ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ஸ்பீச் தெரப்பி எப்படி கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே குழந்தைங்களை வந்து ஃபோனெட்டிக் கொடுங்க, ப்ளோயிங் பண்ண சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ப்ளோயிங் பண்ண சொல்லுங்க. ப்ளோயிங்னா என்னது, சிம்பிளா ஊதுறது, வாயில் இருக்க காத்து வந்து வெளியில விடணும், அதுக்கு தான் வந்து ப்ளோயிங் சொல்லுவாங்க. இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நீங்க வந்து ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம். நிறைய வந்து இதுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, அதாவது பலூன் ஊதுறது, பபிள்ஸ் ஊதுறது, ஸ்டால ஒரு தெர்மோகோல் போட்டு அதில் ஊதுறது, ஒரு நடுவில் ஒரு பால் வச்சு ஊதுறது, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. குழந்தைகளுக்கு எப்போவுமே நம்ம ஒரு இதை டீச் பண்றோம்னா குழந்தைக்கு வந்து கியூரியாசிட்டியை உருவாக்கணும். அடுத்து அது வந்து கேமா நினைக்கிறோம் குழந்தை வந்து எப்போவுமே ஒரு இது கொடுக்குறப்ப அம்மா வந்து ஏதோ சொல்லித்தராங்க, படிக்கிறோம் அப்படின்ற கத்துக்கிறோம் அப்படின்ற தாட்டுக்கே போகக்கூடாது. ஏதோ விளாடுறோம், நம்ம ஜாலியா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றோம், விளாடுறோம், இந்த கான்செப்ட் தான் கொடுக்கணும். ஒரு கேம் வந்து ஒரு குழந்தைக்கு கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த கேம்ல ஃபர்ஸ்ட் கியூரியாசிட்டி உருவாக்குற மாதிரி இருக்கும். செகண்ட் திங் வந்து புதுசு புதுசா அந்த கேம் வந்து புதுசு புதுசா இருக்கும், அப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா விளாடும். அதுக்கடுத்து என்ன இருக்குன்னா, ரிவார்டு கொடுக்கணும். குழந்தை வந்து நல்லா விளாடுற, ஜாலியா என்ஜாய் பண்ணா, ஓகே இதுக்கு வந்து ஒரு ப்ரைஸ், இந்த மாதிரி வந்து ஒரு ரிவார்டு கொடுத்து குழந்தைய வந்து ஆர்வமா அந்த குழந்தைய வந்து கேம் வந்து கண்டக்ட் பண்ண வைக்கிறோம். இதெல்லாம் தான் எந்த ஒரு தெரப்பிலையும், எந்த தெரப்பினாலும், இதாவது நம்ம ஆக்குபேஷன் தெரப்பினாலும் சரி, ஐகான் கோஆர்டினேஷன் கொடுக்கறதாலும் சரி, சென்சரி தெரப்பி கொடுக்கறதாலும் சரி, எல்லாத்துலயுமே வந்து குழந்தை வந்து கேம் அப்படின்ற தாட்ல தான் குழந்தை கொண்டு போகணும். அடுத்தது என்ன பண்ணணும்னா, கேம் வந்து எப்படி இருக்கணும், புதுசு புதுசா இருக்கணும். ஒரே நாள் டெய்லி வந்து ஒரு குழந்தைக்கு ஸ்டா வச்சு ஊத சொன்னீங்கன்னா போர் அடிக்கும். அப்ப என்ன பண்ணலாம், ஒரு நாளைக்கு ஸ்டால ஒரு கிளாஸ்ல தெர்மோகோல் போட்டு ஒரு ஸ்டா வச்சு ஊத வைக்கலாம். அடுத்த நாள் என்ன பண்ணா, ஒரு சர்க்கிள் போட்டு அதுல பால் வச்சு ஊத வைக்கலாம், இல்ல 2-3 பேரை நீங்க சேர்த்துக்கலாம். எப்பவுமே வந்து ஒரு கேம் கண்டக்ட் பண்றப்ப முதல்ல ஈஸியானதா கொடுத்து வின் பண்ண வைக்கணும் குழந்தைய. அந்த குழந்தை வந்து ஆர்வமா வந்து கேம் வந்து கண்டக்ட் பண்ணி விளையாடுறதுக்கு என்ன கிடைக்கணும், முதல் இடத்துல என்ன வின் பண்ணிட்டே இருக்கணும். வின் பண்ணிட்டு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கப்ப அதுக்கப்புறம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆனது, கொஞ்சம் கஷ்டமானது, அதுக்கடுத்த ஸ்டேஜ் அதை விட கஷ்டம். நீங்க நார்மலா ஒரு கேம் பாத்துக்கோங்க, குழந்தைங்க வந்து செல்போன்ல வீடியோ கேம் விளையாடுறாங்க இல்லையா, அதையே மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுல என்ன பண்றாங்கன்னா, முதல்ல ஈஸியான கேம் கொடுப்பாங்க, விளையாண்டு முடிச்சா உடனே கை தட்டுவாங்க, கை தட்டு கொடுக்கும், அது ஒரு பிரைஸ் மாதிரி காமிக்கும். இதெல்லாம் உண்மையா கிடைக்கல, ஆனா அந்த குழந்தைக்கு என்ன தோணுது, மனதளவுல என்னால பண்ண முடியும், எனக்கு அங்க வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு கான்பிடென்ட் கிடைச்சிரும், அடுத்து இந்த கேம்ல நான் வின் பண்ணிருவேன், அடுத்த ஸ்டெப் என்னால போக முடியுது அப்படின்ற தாட்டை வந்து குழந்தைக்கு கொண்டு வந்துடுறாங்க. இதுதான் கேமோட ப்ராசஸ். அதே ப்ராசஸ் நம்ம ஸ்டடீஸ்லயும் கொடுக்கலாம்,
தெரப்பியும் கொடுக்கலாம். எந்த ஒரு இதையும் நம்ம குழந்தைக்கு கத்துக் கொடுக்கறதுக்கு முதல்ல எடுத்தோடனே குழந்தைக்கு சிம்பிளா கொடுக்கணும். சிம்பிளா கொடுத்து குழந்தைய வின் பண்ண வைக்கணும். அப்பதான் அடுத்த நாள் வந்து அந்த குழந்தை வந்து விளையாடுறதுக்கு ஆர்வமா வரும். மேபி ஒரு குழந்தைய வந்து உங்களை ரொம்ப டேலண்டான குழந்தைங்க எல்லாம் சில குழந்தைங்க இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் வரமாட்டேன் நீங்க போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இக்னோர் பண்ணுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நீ கண்டிப்பா வந்தாகணும் அப்பெல்லாம் வந்து ஃபோர்ஸ் பண்ணணும் அவசியம் இல்லை, விட்டுருங்க. நீங்க இன்னொரு குழந்தைங்க இன்னொரு ரெண்டு மூணு குழந்தைங்க சேர்ந்து மூணு பேர் சேர்ந்து விளையாடுங்க. நீங்க விளையாடுறத பார்த்தோன்னே ஆர்வமா அந்த குழந்தை வந்து ஜாயின் பண்ணும். அப்ப அதுக்கு உண்டான இதை தான் நீங்க பண்ணணும். அப்ப ஈஸியா வின் பண்ண வச்சு அந்த குழந்தைகளை வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரியில இது பண்ண வச்சிடணும். அடுத்த நாள் என்ன, அடுத்தது என்ன பிடிக்கும்னா குழந்தைக்கு கியூரியாசிட்டி, அதாவது ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்கணும் கேம். ஒரு நாள் டெய்லி ஒரே கேம் கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு போர் அடிக்கும். அடுத்த நாள் வந்து வேற கேம் கொடுக்கணும், பப்பிள்ஸ் ஊதுறது விளையாடலாம், இல்லை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரா ஒரு லை ஒரு த்ரெட்டு வந்து கட்டி விட்டு அதில் ஒரு பேப்பர் பேப்பர் கப் இருக்கு இல்லையா, பேப்பர் கப் அதில் ஜாயின் அதில் ஒரு ஹோல் போட்டு அதில் மாட்டி விட்டு அதை ஊதிக்கிட்டே வெளியில் பின்னாடி கையை கட்டிக்கிட்டு ஊதிக்கிட்டே கடைசி வரைக்கும் கொண்டு போகணும். கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா கை தட்டி கிளப்பணும். இது ஒரு ஒரு சும்மா ஒரு மாடலுக்கு தான் நான் சொல்கிறேன், உங்களோட க்ரியேட்டிவிட்டி தகுந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி கொடுக்கணும். ஓகேவா? அடுத்து இதில் வந்து ப்ளோயிங் கொடுத்துடும். செகண்ட் என்னென்னா ஃபோனெட்டிக்ஸ். ஃபோனெட்டிக்ஸ் என்ன பண்ணணும்னா குழந்தை வந்து ஒரு மிரர் முன்னாடி உட்காரணும், நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறத அந்த மிரரில் குழந்தை பார்க்கணும். குழந்தை பார்த்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அடுத்து அதை குழந்தை வந்து ட்ரை பண்ண ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு மிரர் முன்னாடி நீங்கள் ரெண்டு பேருமே வந்து ஃபோனெட்டிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இது நீங்கள் ஆனான இஜெட் ஆனான அக்கா நான் வரைய சொல்லலாம், எவ்வளோ தூரம் சவுண்டு வெளியே வரணுமோ அவ்வளோ தூரம் சொல்லணும். இதுவுமே மூணு மூணாக வச்சுக்கோங்க, டெய்லி ஓ ஆ சொன்னீங்கன்னா குழந்தைங்க போர் அடிக்கும். ஒரு நாள் ஆ இ ஊ இது வச்சுக்கோங்க, அடுத்து ஏ ஓ ஔ இப்படி வச்சுக்கோங்க, அடுத்து ஓம் சொல்லலாம், இந்த மாதிரி இக்குங்க சொல்லலாம், அடுத்து காங்கியா சொல்லலாம், இந்த மாதிரி டங்க் வந்து ஃபோனெட்டிக்ஸ் வந்து ஒவ்வொரு நாளுக்கு புதுசு புதுசாக கொடுங்க. அடுத்து டங்க் ட்விஸ் பண்ணுறது, டங்க் வந்து நாக்கு வந்து இது ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம் ஏற்கனவே, ஆனால் புதுசாக சில பேர் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்காண்டி தான் இதை நம்ம திரும்ப ஒரு ரீகால். ஆர்டிசம்னா என்ன, ஆல்ரெடி நம்ம வந்து ஆர்டிசம் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும் ஆர்டிசம்னா என்னோட வகைகள் என்ன இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஸ்பீ நிறைய பேருக்கு இப்போ என்ன தெரியாது அப்படின்னா ஸ்பீச் தெரப்பினா என்னன்றது தெரியாது, ஆக்குபேஷன் தெரப்பினா என்னன்றது தெரியாது, சென்சரி தெரப்பினா என்னன்னு தெரியாது. இதை தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதனால திரும்ப ஒரு தடவை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியே சொல்கிறேன். அடுத்தது டங் டீச்சிங்கில் நாக்கை வந்து கீழே வரையும், இந்த நாடி வரையும் டச் பண்ணிக்கணும். முடியாத ட்ரை பண்ணுறோம், ட்ரை பண்ணி நாக்கை வந்து கீழே வரையும் டச் பண்ணிக்கணும், அடுத்து மூக்கு வரையும் டச் பண்ணும், லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி கொடுத்து டங்கை வந்து டிஸ்ட் பண்ணி பழகணும். ஓகே, இந்த ஸ்டேஜ்லாம் கரெக்டாக பண்ணிகிட்டே வரோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், சிங்கிள் வேர்ட் சொல்லி கொடுக்கணும். ஒரு ஒரு வார்த்தைக்கு அதே ப்ராக்டிஸ் பண்ணணும், அந்த வார்த்தைகளை வந்து நல்லா சொல்லிட்டான். முன்னாடி நீங்கள் ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றாவது குரூப் பார்த்தீங்கன்னா தாத்தா படப்பட பாப்பா இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் தான் கொடுத்துருப்பாங்க. என்னது ரெண்டு ரெண்டு எழுத்தா சேர்த்து சேர்த்து கொடுப்பாங்க. அதுக்கடுத்து தான் வார்த்தைகள் அம்மா அப்பா இப்படி கொடுப்பாங்க. இதே கான்செப்ட் தான் நீங்கள் குழந்தைக்கு ஸ்பீச் தெரப்பியும் கொடுப்பாங்க. முதல் ரெண்டு ரெண்டு எழுத்துக்களா தாத்தா பாய் பாய் இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன வார்த்தைகளாக வந்து திரும்ப ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டாங்க, ஒரு ஒரு வாரம் எடுத்துக்கோங்க. அது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த வாரத்துக்கு ஒரு சிங்கிள் வேர்டு கொஞ்சம் பெரிய வார்த்தைகளாக பெரிய வேர்டாக எடுத்துக்கோங்க, வார்த்தையை எடுத்து அதை சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்தது என்ன பண்ணுங்க, ஏற்கனவே உள்ள சின்ன வார்த்தையும் பெரிய வார்த்தையும் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்து 2 லிட்டர் வேர்டு, அடுத்து 3 லிட்டர் வேர்டு, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வார்த்தைகளை பழக்க விடுங்க. குழந்தை இப்போ தண்ணி வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷனோட கூடி போய் காமிக்கிறோன்னா தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுன்னு சொல்லுங்க குழந்தைகிட்ட. அந்த குழந்தை வந்து உங்களை பார்த்து உங்களை நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சொல்லாது குழந்தை, என்ன பண்ணும் நீங்கள் டங்க் எப்படி ட்விஸ்ட் பண்ணுறீங்கன்றதை லிசன் பண்ணும். அதை பார்த்துட்டு முதல் ரெண்டு தடவை சொல்லலைன்னா பரவாயில்ல, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ண வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்க. இந்த குழந்தைக்கு சொல்கிறதுக்கு பேசுறதுக்கு ட்ரை பண்ண வைங்க. ஆனால் கண்ணை பார்க்குறப்ப குழந்தை வந்து உங்கள் ஃபேஸை பார்க்காது, இங்கிட்டு திரும்ப இங்கிட்டு திரும்ப பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணும், ஃபேஸ் அப்படி பிடிச்சிக்கோங்க, பிடிச்சிட்டு கண்ணை முகத்தில் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டிங்கன்னா குழந்தை உங்களை பார்க்கும். அப்போ அந்த டயத்தில் உங்கள் டங்க் வந்து லிப் மூவ்மெண்ட்டு நல்லா நல்லா அழுத்தமாக நல்லா தெளிவாக சொல்லி கொடுங்க. அப்போ சொல்லி கொடுக்குறப்ப குழந்தைக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். அதே மாதிரி குழந்தை நல்லா பண்ணிட்டா கிளாப் பண்ணுங்க, வீட்டில் எல்லாட்டும் அதை பெருமையாக சொல்லுங்க, எனக்கு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொன்னா தம்பி சூப்பராக இருந்துச்சு, அழகாக பேசுகிறான், நல்லா பேசுகிறான், நல்லா பேச கற்றுக்கிட்டான், தெளிவாக நல்ல குழந்தைய ஆகிட்டான் அப்படின்னு அந்த குழந்தைய என்கரேஜ் பண்ணுங்க. வெளியில் கூட்டி போங்க, இன்னைக்கு இதெல்லாம் நீ பேசுன, இதெல்லாம் நம்ம நல்லா ஜாலியாக விளாண்டோம்ல, இல்லை நீ தான் வின் பண்ண, உனக்கு நீ வின் பண்ணனால உனக்கு ஏதாவது மம்மி வந்து ஒரு பார்க் கூட்டி போய் உன்னை ஜாலியாக விளையாடுவோம், நீ இது பண்ணனால இது பண்ணுவோம் அப்படின்னு குழந்தைக்கு ஒரு ரிவார்டு மாதிரி இது பண்ணனால நார்மலா செஞ்சாலுமே அது பெருசா பேசும்.
சின்ன விஷயத்த கூட பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுகிறப்ப குழந்தைக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக அந்த குழந்தைக்கு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்கும். இன்னொன்று நமக்கு இது ரிவார்டு கிடைக்குது. நீங்கள் நார்மலாக ஒரு குழந்தைக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பீங்க, ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும்னா நீ இது பண்ணனால நான் உனக்கு இது வாங்கி கொடுத்தேன் அப்படின்றது மாதிரி நீங்கள் அதை கொண்டு வரணும். நீ இதுக்கு நீ இப்போ நீங்கள் இப்போ காம்படிஷன் என்னென்ன எல்லாத்துலேயும் வின் பண்ணால் அதனால கவனம் இருக்காது, அவங்களோட மைண்ட் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கணும், கண்ணு ஒரு இடத்துல நின்று பார்க்காது, அவங்க நின்று திரும்பிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களால கவனிச்ச ஒரு இதில் உட்கார முடியாது, ஒரு இடத்துல நின்று செய்ய முடியாது, ஒரே ஒர்க்கில் வந்து ரொம்ப நேரம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இப்போ இதை கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி அந்த குழந்தைகள் வந்து ஒரு வேலை செஞ்சால் அதை கம்ப்ளீட் பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அடுத்த வேலைக்கு நம்ம போகணும், அது அப்படின்ற ஒரு கான்செப்டை இன்டெரக்டாக கொடுக்கறது தான் ஆக்குபேஷன் தெரப்பி. புரியுதா? இப்போ ஆக்குபேஷன் தெரப்பி எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படின்னா நான் சிம்பிளாக சொல்லணும். அதாவது இப்போ நீங்கள் ஸ்கூல்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய வந்து ஒரு பால் வச்சு கேம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, ஒரு பால் வைப்பாங்க, கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் பீட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இதை வச்சு இது கரெக்டாக அந்த பீட்ஸை கரெக்டாக அதை எடுத்து போடுறது, கலரை வந்து கலர் கலராக ஒரு நாலஞ்சு கலரில் பவுல் வச்சுருப்பாங்க, அந்த பால் எடுத்து கரெக்டாக அந்த கலர் பால்ஸில் கரெக்டாக போடணும். இப்போ ஆரஞ்சு கலர் பால் வச்சுருந்தாங்கன்னா ஆரஞ்சு பவுலில் போடுறது, அதுக்கப்புறம் வந்து இது ரெட் கலர் பால் வச்சுருந்தாங்கன்னா ரெட் கலர் பவுலில் போடுறது, இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கோம். ஓகேவா? இதை நம்ம வந்து சிம்பிளாக ஒரு நேச்சராக இயற்கையாக ஒரு பாரம்பரிய மரத்தில் கொடுக்கலாம். எந்த ஒரு செயலுமே ஒரு விளையாட்டுமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா குழந்தை வந்து ஒரு கண்ணும் கையும் செயல்படாமல் அந்த குழந்தைனால எந்த கேமையும் விளையாட முடியாது இல்லையா? அப்போ நீங்கள் அந்தளவுக்கு பெருசாக போகணும்னு அவசியம் இல்லை. அந்த ஸ்கூலில் நடக்கிற மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஒரு தெரப்பி சென்டரில் கொடுக்குற மாதிரி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு நிறையா விஷயம் வந்து சிம்பிளாக எளிமையாக நம்ம பாரம்பரிய விளையாட்டுலேயே இருக்காது. அதுக்கு எடுத்துக்கிட்ட என்ன சொல்லணும்னா பல்லாங்குழி, பல்லாங்குழியில் ஒரு ஒரு முத்தாக போட சொல்லி கொடுங்க, அடுத்து ரெண்டு ரெண்டு முத்தாக போட சொல்லி கொடுங்க, அடுத்து மூணு மூணு முத்தாக போட சொல்லிடுங்க, இதுவும் ஐகன் கோனேஷன் தான். ஓகேவா? அடுத்து குண்டு விளாடுறது, குண்டு கரெக்டாக அந்த நாலு குண்டு போடுறது, கரெக்டாக அந்த குண்டை பார்த்து அடுக்கி வைக்கிறது, இதுவும் ஆக்குபேஷன் தெரப்பி தான். நொண்டி விளாடுறது, முன்னாடி விளாடுவோம் இல்லையா, அதே மாதிரி கையில் இந்த கையில் வந்து வலையை தூக்கி போட்டு கரெக்டாக அந்த வலையில் எடுக்க வைக்கிறது, இதெல்லாம் இப்போலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கஷ்டமான ஒரு விளையாட்டுலாம் நம்மளுக்கு இப்போ இருக்க குழந்தைகளுக்கு வரவே வராது. ஏன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால அந்த குழந்தைக்கு சொட்டாங்கல் விளையாட கூட வராது. நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பாருங்க, இந்த சொட்டாங்கல் கரெக்டாக நம்ம தூக்கி போட்டு விளையாடுவோம் இல்லையா, ஒரு கல் தூக்கி போட்டு கீழே ஒரு கல் எடுப்பாங்க, நீ இதில் பாருங்க மேலே அந்த கல் போகும், அந்த மேலே கல் வர்றதுக்குள்ளே இந்த கையை எடுத்துக்கணும், அடுத்த கல் எடுத்துக்கணும், இதுதான் வந்து சொட்டாங்கல். இது வந்து எவ்வளோ மைன்யூட்டான விஷயம். இந்த இது விளையாட்டு வந்து இப்போ இருக்க குழந்தைகளுக்கு ரொம்ப கம்மி. இப்போ இருக்க குழந்தைகளுக்கு இதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஏடிஎஸ்டி, இந்த ஆர்டிசம் குறைபாடு இதெல்லாம் குறையும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நீங்கள் எடுத்தோன்னே பெருசாக சொட்டாங்கல் விளையாடுறதுலாம் நான் சொல்லித்தர வேணாம். நீங்கள் சிம்பிளாக பல்லாங்குழியில் ஆரம்பிங்க, நொண்டி விளையாட சொல்லி கொடுங்க. அப்போ நொண்டி விளையாடுறப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், தலையில் ஸ்லாக்கு வச்சுட்டு அதை ரெண்டு காலம் வச்சு நடத்து நடந்து கரெக்டாக இந்த கோடை மிதிக்காமல் நடப்போம்ல, இந்த மாதிரி விளையாட்டுலாம் சொல்லிடுவோம். அதாவது ஆக்குபேஷன் தெரப்பியில் அந்த ஸ்கூலில் நடத்துகிற மாதிரி தான் நடத்தணும் அவசியம் கிடையாது. நம்மளுக்கு ஒரு குழந்தை ஒரு செயல் செய்யுதுன்னா அதில் அந்த குழந்தையோட கவனம் இருக்கணும், அந்த கவனம் வந்து செதறக்கூடாது, இதுதான் கான்செப்ட். இது உங்களுக்கு கேட்டு அந்த மாதிரி நீங்கள் பாரம்பரிய முறையில் சின்ன பிள்ளையில என்னெல்லாம் கேம்ஸ் நிறையா கண்டக்ட் பண்ணி விளாண்டுருப்பீங்க இதை மட்டும் கவனித்து விளாண்டாலே போதும். நீங்கள் கண்ணை மூடிலாம் சின்ன பிள்ளைல பார்த்தீங்கன்னா காலாட்டு மணி கை மாட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, இந்த சைடு ஒரு நாலு குழந்தைங்க இருப்பாங்க, இங்கிட்ட ஒரு நாலு குழந்தைங்க இருப்பாங்க, ரெண்டு பேரை கால் ஜாயின் பண்ணி உட்காந்துருப்பாங்க, ஒரே ஒரு பேர் சொல்லிட்டு நேம் ஃப்ளவர் நேம், அந்த சைடு வந்து ஒரு ஃப்ரூட் நேம் இப்படி கொடுத்துட்டு இதில் சொல்லுவாங்க, அதாவது செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே மில்ல வந்து கிள்ளிட்டு போ, இந்த மாதிரி ஒரு விளையாட்டெல்லாம் விளையாடுவாங்க. இதில் என்ன நடக்குது அப்படின்னா கண்ணை மூடுறோம், அவங்க கவனம் வந்து என்னது அடுத்த சென்சர் செகண்ட் ஆறாம் அறிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அடுத்த அந்த குழந்தைய வந்து கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க, எந்த பக்கத்துல வருது, ஒரு குழந்தை வந்து சுத்தி வந்து ஒரு குழந்தை வந்து கிள்ளும், அப்ப கிள்றப்ப லெப்ட் பக்கம் கிள்ளுதா இல்ல ரைட்டு பக்கம் கிள்ளுதா இல்ல அந்த சைடு வர்றாங்களா, இதை கவனிக்கும் குழந்தை, கவனிச்சு வந்து கரெக்டா அந்த குழந்தை வந்து அந்த நேமை வந்து கண்டுபிடிக்கணும்.
கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த குழந்தை வந்து கரெக்டா வந்து. இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் முன்னாடி விளாண்டோம், அதனால இந்த மாதிரி சென்சிட்டிவ் இஷ்யூ இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் வராம இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த விளையாட்டு எல்லாம் மறைஞ்சு போச்சு, பாரம்பரிய விளையாட்டு எல்லாம் மறைஞ்சு போக நம்ம புதுமையா வந்து ஒரு ஸ்கூல்ல சேர்த்து குழந்தைக்கு வந்து ஆக்குபேஷன் தெரப்பி கொடுக்கணும், சென்சரி தெரப்பி கொடுக்குறோம், நியூட்ரிஷன் தெரப்பி கொடுக்குறோம், நிறைய வந்து ஒரு தெரப்பி 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 ரைட்டிங் தெரப்பி ரீடிங் தெரப்பி அப்படின்னு தெரப்பின்னு ஒரு 10 தெரப்பி இருக்கும், 10 தெரப்பி நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் எதுவுமே தேவையில்லாம நம்ம பாரம்பரிய முறையில ஒரு குழந்தையில வந்து வெளியில விளையாடுறது, மணல விளையாடுறது, இதெல்லாம் பண்ண பண்ண ஆக்குபேஷன் தெரப்பி இன்டெரக்டாவே கிடைச்சிடும் குழந்தைகளுக்கு. ஓகேவா? இதுல நீங்க வந்து இதை வந்து ஸ்கூல்ல இப்ப நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்கூல்ல வந்து பாரம்பரிய முறையில 1-2 விஷயங்களை கொடுப்பாங்க. எல்லாமே பாரம்பரிய முறையில சில விஷயங்கள் செய்ய முடியாது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பெண் அதாவது பிக்சர் எடுத்துக்கிடுவாங்க, அந்த பிக்சரை கரெக்டா ஜாயின் பண்ணு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கலர்ஸ் ஒரு சர்க்கிள் மாதிரி ஷேப் வரைஞ்சி அதே ஷேப் இங்க ஆப்போசிட்ல இருக்க அதை மேட்ச் பண்ணு சொல்லுவாங்க, அதே மாதிரி டிரா பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி கொடுத்து அந்த குழந்தைகளை ஆக்டிவிட்டி அதாவது அதாவது அட்டென்ஷனை கவனிக்கும் திறனை வந்து அதிகப்படுத்துறாங்க. அப்புறம் சிட்டிங் டாலரன்ஸை கொண்டு வர்றாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கேம் கண்டக்ட் பண்ணி கொடுக்க கொடுக்க அந்த குழந்தை அந்த கேமில் இருக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, 1 ஹவர் 1 ஹவர் உட்கார ஆரம்பிக்குது. உட்கார்றப்ப அந்த குழந்தைக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காவே சிட்டிங் டாலரன்ஸும் கவனிக்கும் திறனும் மேம்பட ஆரம்பிச்சோம். ஓகேவா? இதுதான் ஆக்குபேஷன் தெரப்பி. நான் பெருசா விளக்கமா சொன்னேன்னா உங்களுக்கு நிறைய பிக்சரோட உங்களுக்கு பண்ணேன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு தரும். உங்களுக்கு எளிமையா கொண்டு போயிட்டோம் அப்படின்னா இது மூலியமாவும் உங்களால இது குழந்தைகளுக்கு வந்து ஆக்குபேஷன் தெரப்பி கொடுக்க முடியும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்காண்டிதான் நான் பாரம்பரிய முறையில நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இல்ல எனக்கு இந்த மாதிரி வேணா, எனக்கு அந்த மாதிரி ஸ்கூல்ல கொடுக்குற மாதிரி வேணும்னா அதையும் நீங்க கத்துக்கலாம். ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்கூல்ல வந்து இப்ப நான் சொன்ன மாதிரிதான் பால்ஸ், கலர் கலர் பால்ஸ் எடுத்துக்குவாங்க, நிறைய பால்ஸ் எடுத்துக்குவாங்க, நிறைய வந்து கப் எடுத்துக்குவாங்க, யூஸ் பண்ணுற கப் எடுத்துக்கிடுவாங்க, அப்புறம் குண்டு இந்த மாதிரி எடுத்துக்கிடுவாங்க, அப்புறம் சோடா முடி இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுவாங்க. இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டா மேட்ச் பண்ண வைப்பாங்க, ரெண்டு சேமா இருக்கா சேமா இருக்கதை மேட்ச் பண்ண வைக்கிறது, கலர்ஸ் இருந்துச்சுன்னா கலர் வந்து கரெக்டான கலர்ல போட வைக்கிறது, இதுவும் ஆக்குபேஷன் தரப்படுவாங்க. அடுத்து வந்து ஒரு அதாவது நம்ம சின்ன பிள்ளையில விளையாடுவோம் இல்லையா, நொண்டி விளையாடுறதுக்கு எப்படி ஒரு கட்டம் போட்டு வைப்போமோ அந்த மாதிரி கட்டம் போட்டு வச்சு அதுல வந்து கோன் இருக்குல்ல, அந்த கோன் மாதிரி வச்சு அதை கரெக்டா எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. குழந்தை வந்து அந்த அந்த கட்டை அந்த ஏணிப்படியில ஏற மாதிரி போயிட்டு போய் அதை கரெக்டா அந்த கோன் எடுத்துட்டு வந்து கரெக்டா அதுல இருந்து மேட்ச் பண்ணும். இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டிஸ் கொடுப்பாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேலன்சிங் போர்டு. பேலன்சிங் போர்டுனா என்னன்னா கீழே வந்து ஒரு கர்வ் மாதிரி இருக்கும், மேல வந்து பிளாட்டா இருக்கும், அது மேல நிக்க வச்சு குழந்தை வந்து குனிஞ்சு கீழே இருக்க திங்ஸ் எடுக்க சொல்லுவாங்க, அது நின்று ப்ராக்டிஸ் பண்ண வைப்பாங்க. அப்படி ப்ராக்டிஸ் பண்றப்ப குழந்தைங்க வந்து கான்சன்ட்ரேஷன் லெவலு நிக்கிற ஸ்டாண்டிங் டாலரன்ஸ் எல்லாமே வளரும். அதுக்காண்டி இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவாங்க. நம்ம இதுதான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஸ்லைடு பண்றீங்கன்னா ஸ்லைட்ல குழந்தைங்க சில குழந்தைங்க நம்ம ஸ்லைட்ல நடந்து வருவாங்க, ஸ்லைட்ல வேகமா சுத்தி போய் சோம்பே திரும்ப சுத்தி போய் மேலே ஏறுறதுக்கு பார்த்து ஷார்ட்கட்டா ஸ்லைட்லயே மேலே ஏறி போய் திரும்ப சரிட்டு வருவாங்க. இதுவும் ஒன் ஆஃப் த பேலன்சிங் தான். பேலன்சிங் போர்டில் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சில ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்க ஒரு பார்க் கூட்டி போனீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். நிறைய வந்து மரத்துல ஏறுற மாதிரிலாம் சில பார்க்ல எல்லாம் வச்சிருக்காங்க, மரம் மாதிரி ஒரு செட்டப் வச்சு அதுல ஏற விடுறாங்க. நீங்க அதே மாதிரி ஒரு மரத்துல ஏற விடலாம். குழந்தை வந்து மேல வந்து பார்க்ல பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு ஏணிப்படி மாதிரி இருக்கும், அதை பிடிச்சி பிடிச்சிட்டே அப்படியே மூவ்மெண்ட் பண்ண வைக்கிறாங்க. இதுவும் ஒன் ஆஃப் த ஆக்குபேஷன் தெரப்பி தான். இந்த மாதிரி பல வகையில பார்க்ல நீங்க போனீங்கன்னா பார்க்ல கிடைக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸுமே ஒன் ஆஃப் த ஆக்குபேஷன் தெரப்பி தான். ஓகேவா? இப்ப ஆக்குபேஷன் தெரப்பினா என்னன்றத பார்த்தாச்சு. அடுத்தது வந்து சென்சரி. சென்சரி அப்படின்னா என்னன்னா அதாவது நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, நம்மளுக்கு எத்தனை சென்ஸ் இருக்கு, மொத்தம் 5 சென்ஸ் இருக்கு இல்லையா, பாக்குறது கேக்குறது நுகர்தல் இந்த மாதிரி 5 சென்ஸ் இருக்கு. 5 சென்ஸை வந்து இதே மாதிரிதான் நம்ம உடம்புல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பஞ்சபூத சக்தின்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சபூத சக்தி அப்படின்னா என்னன்னா நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு. இந்த 5 சக்தியுமே இதுல இருக்குன்னா நம்ம உடம்புல இருக்கு. இந்த உடம்புல இருக்க சக்தி 5 என்ன இருக்கு, இயற்கையில இருக்கு இல்லையா. நீங்க காலையில வெயில போய் நிக்கிறீங்க, அது ஒரு ஒன் ஆஃப் த பஞ்சபூத சக்தி சரியா. அடுத்து மொட்டை மாடியில வெயில வெட்ட வெளியில உட்கார் நிக்கிறீங்க, அப்ப காத்து உங்களுக்கு படுது, அப்ப காத்து சக்தி கிடைச்சிடும். அடுத்து மொட்டை மாடியில ஆகாயத்தை பாக்குறீங்க, அப்ப ஆகாய சக்தி கிடைச்சிடும். தண்ணீர்ல விளையாடுறீங்க, ஃபால்ஸ் கடல் இதுல எல்லாம் விளையாடுறீங்க, அப்ப உங்களுக்கு நீர் சக்தி கிடைச்சிருக்கு. மணல்ல விளையாடுறீங்க, களிமண்ல விளையாடுறீங்க, இந்த மாதிரி 5 அந்த பஞ்சபூத சக்தி வந்து இயற்கையிலே கிடைக்குது. இப்ப ரீசெண்டா நான் ஒரு விஷயம் பார்த்தேன்,
ஒருத்தர் அதாவது என்ன என்ன நடக்குது அப்படின்னா, தலையில வந்து ஒன் ஆஃப் த எலமெண்ட் வந்து இல்லை அப்படின்னா, அதாவது ஒன் ஆஃப் த நியூட்ரிஷன் இல்லைன்னா அந்த இது, அதாவது நம்மளுக்கு நம்ம உடம்புல வந்து நீங்களே பார்த்துருக்கீங்க, நம்ம உடம்புல வந்து எல்லா என்ன சொல்லுவாங்க எல்லா எலமெண்ட்டும் இருக்கும், லெட்டு அலுமினியம் ஜிங்க்கு இந்த மாதிரி எல்லா சக்தியும் எல்லா நியூட்ரிஷனும் இருக்கு. இதே நியூட்ரிஷனு மணல்ல இருக்கு இல்லையா. இப்ப என்ன பண்றாங்கன்னா, இப்ப ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கா, அந்த குழந்தைக்கு என்ன பண்றாங்க, அந்த குழந்தைக்கு வந்து எந்த நியூட்ரிஷன் கம்மியா இருக்கு அப்படின்றத செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டு அந்த நியூட்ரிஷன் எந்த குறைபாடு இருக்கோ அந்த குறைபாடை வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்க. அந்த நியூட்ரிஷன் எது கம்மியா இருக்கோ, இப்ப உதாரணத்துக்கு ஒரு இது எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப ஜிங்க் சக்தி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஜிங்க் நியூட்ரியன்ஸ் வந்து ஒரு குழந்தைக்கு இல்லை, அப்ப என்ன பண்ணாங்க, அதை வந்து ஆர்டிஃபிஷியல் அந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்க. அதை கொடுத்தா அதுக்கு வந்து செலவு என்ன லட்சக்கணக்கில் செலவு பண்றாங்க, பண்ணி அந்த குறைபாடை சரிப்படுத்துறாங்க. இதே சக்திய நம்ம களிம, அதாவது ஒரு மணல்ல எல்லா விதமான நியூட்ரிஷன் கலந்துதான் இருக்கும் அந்த மண் இல்லையா. அதே மாதிரி அது பஞ்சபூத சக்திலையும் எல்லா சக்தியோடுமே கலந்துருக்கும். அதனாலதான் நீங்க ஒரு விதை போட்டீங்கன்னா அந்த விதை வந்து என்ன, அது உங்களுக்கு காய்கறியை கொடுக்குது, பழங்கள் கொடுக்குது, அதுல எல்லா சத்துக்களும் கிடைக்குது. அப்ப இந்த மணல்ல உங்களுக்கு எந்தெந்த நியூட்ரிஷன் ஒரு குழந்தைக்கு குறைபாடு இருக்கோ அந்த மணல்ல விளையாடுறப்ப அது இன்டைரக்டா அந்த குழந்தைக்கு வந்து கிடைச்சிருது. ஒரு களிமண்ல விளையாடுறப்ப அந்த பேலன்சிங், அதாவது ஒரு களிமண் இருக்கு, களிமண்ணும் சகதியும் அது என்ன பண்ணும், அது விளையாடுறப்ப என்ன ஆகுதுன்னா அதுல ஸ்லைடிங்கா தான் அப்ப பேலன்ஸ் பண்ண கத்துக்கிறோம். அந்த குழந்தைக்கு அந்த அந்த சகதியில கிடைக்கிற நியூட்ரியன்ஸ் உடம்புல ஆட்டோமேட்டிக்கா போகும். இதை வந்து இப்ப தெரப்பி ஸ்பெஷல் ஸ்கூல்ல நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு வந்து இந்த மண இந்த களிமண் இருக்குல்ல, களிமண் பண்ண மாட்டாங்க, அதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்க, சோப்பு நுரை இருக்கு இல்லையா அதை வந்து மிரர்ல தடை வச்சிருவாங்க. தடை வச்சு அந்த குழந்தை இருப்பாங்க, அந்த சோப்பு நுரையை வச்சு விளையாடணும். விளையாண்டு முடிச்சு அதுக்கப்புறம் வந்து கை காலெல்லாம் அந்த சோப்பு நுரையை வச்சு விளாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அது கிளீன் பண்ணுவாங்க. அடுத்து என்ன பண்ணா பிரஸ் இருக்கு இல்லையா, அந்த பிரஸ் எடுத்து உடம்பு ஃபுல்லா தேய்ப்பாங்க. இதெல்லாம் என்னன்னா சென்சரி, சென்சரியை வந்து என்னன்னா அந்த குழந்தைக்கு வந்து அந்த உடம்புல வந்து அந்த உடம்புல இருக்க நரம்புகள் அந்த உடம்புல இருக்க இதை வந்து தூண்டுறதுக்காண்டி ஸ்டிமுலேட் பண்றதுக்காண்டி இந்த மாதிரி சில சென்சரி வந்து கொடுப்பாங்க. குழந்தை என்ன பண்ணுமா, எப்ப பாரு டிபெண்ட் பண்ணிட்டே இருப்பான், ஒருத்தவங்க மேல சாஞ்சுக்கிட்டே இருப்பான், ஒருத்தவங்கள வந்து அக் பண்ணிக்கிட்டே இருப்பான், கிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். என்ன குழந்தை பண்ண ட்ரை பண்ணுதுன்னா அந்த குழந்தைக்கு உடம்புல ஒரு பய உணர்வு ஏற்படுது, அதை போக்குறதுக்கு அடுத்தவங்கள வந்து அம்மா அப்பா அம்மா வாங்கன்னா அம்மா வந்து நம்ம அவங்களுக்கு வந்து தைரியமா தைரியத்தை கொடுப்பாங்க, அம்மா பக்கத்துல இருந்தா நம்ம சேஃப்டியா இருப்போம் அப்படின்னு உணர்றதுக்காண்டி அந்த குழந்தை எப்ப பாரு அம்மாவை வந்து அக் பண்ணி அம்மா மேல சாஞ்சிக்கிட்டே இருக்குது, இந்த மாதிரி ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அந்த குழந்தைக்கு வந்து சென்சரி ப்ராப்ளம் இருக்கு, பஞ்சபூத சக்தியில ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த குழந்தைக்கு வந்து நீங்க சென்சரிய இதை வந்து கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கலாம், என் குழந்தைக்கு என்ன சக்தி குறைபாடு இருக்குன்னு எனக்கு தெரியல மேம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. நீங்க ஒண்ணுமே பண்ணுங்கண்ணா, ஜஸ்ட் அந்த குழந்தைய வந்து இயற்கையோட இயற்கையா வளர விடுங்க. அந்த குழந்தைக்கு வாரத்துல ஒரு நாள் பார்க் குடிப்போங்க, அங்க மணல் கிடக்கும், மணல்ல விளையாட விடுங்க, புல்லுல நடக்க விடுங்க, வெறுங்கால நடக்க விடுங்க, செருப்பு இல்லாம நடக்க விடுங்க, ஆத்தங்கரை குடிப்போங்க, ஆத்து மணல்ல விளையாட விடுங்க, சேத்துல நடக்க விடுங்க, ஆத்து தண்ணியில குளிக்க விடுங்க, குளத்து தண்ணியில குளிக்க விடுங்க, புத்துமண் இருக்குல்ல புத்துமண் கிடைச்சா அதை உடம்பு ஃபுல்லா தேய்ச்சி விட்டு அதை கொஞ்ச நேரம் வெயில வச்சு வெயில நிக்க வச்சுட்டு அப்புறமா அதை குளிக்க விடுங்க. இது என்ன ஆகுது அப்படின்னா உடம்புல வந்து இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நாங்க இந்த பிரஷ் போட்டு தேய்க்கிறது, இந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்கும் அதை உடச்சு உடம்பு ஃபுல்லா தேய்ச்சி விடும். அதை பண்ணாம நீங்க ஒரு புல்லுல நடக்கிறப்ப புல்லுல படுத்து உருள்றப்ப அந்த குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த சென்சரி வந்து மாறும். அடுத்தது என்ன பண்றோம்னா சேத்துல நடக்கிறது, இதை வந்து நாங்க ஒரு பேஸ்ட் வச்சு ஒரு ஆர்டிபிசியலா ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு ரூம்குள்ள ஒரு கண்ணாடியில மிரர் தர்றது இதெல்லாம் பண்றப்ப அந்த அருவறுப்பு படுறது பய உணர்வு இதெல்லாம் மாறும். இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா புத்து மண்ணல்ல வந்து இயற்கையாவே வந்து அந்த புத்து மண் வந்து நல்ல மண், அதாவது மண்ணு வந்து அந்த ஒரு கரையான வந்து என்ன பண்ணும்னா நல்ல மண்ணை மட்டும்தான் அது செலக்ட் பண்ணி புத்து கட்டும். அப்ப அந்த மண்ணுல நிறைய வந்து உங்களுக்கு அதோட உமிழ் நீரோட கலந்து அது அந்த ஸ்ட்ராங் ஆகுன்றக்காண்டி அந்த மணல வந்து கட்டிக்கும். அதுல இயற்கையாவே வந்து உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் இயற்கையாவே நிறைய வந்து ஒரு சத்துக்கள் கிடைக்குது. அப்ப நீங்க அந்த மண்ணை எடுத்து நீங்க குழந்தைக்கு உடம்பு ஃபுல்லா தேய்ச்சி விட்டு உடம்பு முகத்துல உடம்பு ஃபுல்லா தேய்ச்சி ஒரு 10 நிமிஷம் வெயில நிக்க வச்சுட்டு அப்புறம் குளிக்க விதத்துனீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா உடம்பு வந்து சூடா இருக்கு, ஒரு குளிர்ச்சி தன்மை வேணும்னா குளிர்ச்சி தன்மை கிடைச்சிடும். அதாவது நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், குழந்தைக்கு வந்து இதுதான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நீங்க எல்லாமே கொடுக்கணும், அந்த குழந்தைக்கு எது விருப்பமோ எது அதிகமா தேவைப்படுதோ
அதை வந்து குழந்தை அதிகமா திரும்ப திரும்ப போகணும்னு கேட்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்து உப்பு தன்மை தேவைப்படுதுன்னு வைங்களேன், அந்த என்ன அந்த குழந்தை என்ன பண்ணுமா, எப்ப பாரு அந்த உப்பு எடுத்து சாப்பிடும், கடல் தண்ணியில விளையாடுறதுக்கு ரொம்ப ஆசைப்படும், கடல் தண்ணியில விளையாடுனா ரொம்ப ஆசைப்படும், இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காவே வெளிப்படுத்தும். அப்ப நம்ம என்ன பண்ணோம், குழந்தைக்கு வந்து கடல் நீர் தேவைப்படுது அப்படின்ட்டு உப்பு எடுத்து வாயில போட்டு சாப்பிடும், எதை எடுத்தாலும் உப்பு எடுத்து போடும். நீங்க மேக்சிமம் ஆட்டிசம் குழந்தைங்களை பாத்தீங்கன்னா, என் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கு அப்படின்னு செக் பண்ணீங்கன்னா, அந்த குழந்தை கண்டிப்பா தண்ணியில விளையாட ரொம்ப ஆசைப்படும். அதே மாதிரி ஸ்கேட்டிங் ஸ்கேட்டிங் பண்றதுக்கு ஆசைப்படும். இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் அந்த குழந்தைக்கு வந்து இந்த தன்மை கம்மியா இருக்கு அப்படின்னு. அப்ப என்ன பண்ணலாம், ஸ்கேட்டிங் எதுல பண்ணலாம், சேத்துல விளையாட விடலாம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்கேட்டிங் பண்றப்ப அந்த குழந்தைக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அதை எடுத்துக்கும். அடுத்து கடல் தண்ணியில ரொம்ப நேரம் விளையாட விடலாம். விளையாட விட்டுட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து அந்த கடல்ல உடம்புக்கு தேவையான நியூட்ரியஷனும் உடம்புக்கு தேவையான பற்றாக்குறையும் அது நிவர்த்தி பண்ணிக்கும். இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறப்ப குழந்தைக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காவே சென்சரியில இருந்து வெளியில வந்துடும். மலையில அதாவது மலை இருக்குன்னா நீங்க வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வந்து மலைக்கு குடி போகலாம், மலை ஏறி போகலாம். அங்கெல்லாம் வந்து நிறைய மூலிகை மரங்கள்லாம் இருக்கும், அந்த காத்த குழந்தை சுவாசிக்கிறப்ப அது தேவையான நியூட்ரிஷன் உள்ள எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பாறையில நடக்க விடலாம், செருப்பு இல்லாம நடக்க வைக்கலாம். இந்த மாதிரி இயற்கையான சூழல்ல ஒரு குழந்தைய விளையாட விடுறப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷன் இயற்கையிலேருந்து அதை எடுத்துக்கும். இது இந்த இதுல ஏதோ ஒரு சக்தி எந்த குழந்தைக்கு கிடைக்கலையோ அந்த குழந்தை தான் மேக்சிமம் ஆட்டிசமா மாறுறாங்க. அதனால கண்டிப்பா வந்து நீங்க இந்த இதெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு குழந்தைக்கு சென்சரி இஷ்யூ எதுவுமே ஏற்படாது. ஓகேவா? இதுல வந்து நீங்க ஒரு 10 வயசு குழந்தைய பாத்துக்கோங்க. அந்த ஒரு 10 வயசுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை அடிக்கடி வந்து நகத்தை கடிக்கிறது, வாயில ஏதாவது கடிக்கிறது, அதாவது நான் ஏதாவது ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருக்குது, எதையாவது அருமையாக செஞ்சு சாஞ்சிக்கிட்டே இருக்குது, ஆடிக்கிட்டே இருக்குது, செவத்துல தலையில முட்டுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கவங்கன்னா கண்டிப்பா வந்து இயற்கையோட இயற்கையா நம்ம விளையாடல, இயற்கையில நம்ம தேவையான சக்திகளை வந்து எடுத்துக்கறல, இயற்கையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அதனாலதான் இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்க வீக்லி ஒன்ஸ் டெய்லி வந்து இதெல்லாம் நீங்க கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதாவது நீங்க ஈவினிங் டைம் போனீங்கன்னா சாயங்காலம் நீலாவை பார்த்து கொஞ்ச நேரம் மொட்டை மலை உட்காந்து பேசி வேடிக்கை பார்க்கலாம், ஆகாய சக்தி அப்சர்வ் பண்ணலாம், வெளியில காத்து இருக்கா மரம் இருக்கா மதியான இடத்துல அந்த இடத்துல நிக்கலாம், வெறுங்கால நடக்கலாம், சாயங்காலம் ஒரு வாக்கிங் கூட்டி போகலாம். இதெல்லாம் டெய்லியே பண்ணிடலாம். நீங்க வந்து ஒரு ஆத்தங்கரை குடி போறதோ இல்ல கடலுக்கு குடி போறதோ இல்ல அருவியில குடிக்கிறதோ இதெல்லாம் வந்து நீங்க டெய்லி பண்ண முடியாது, அதை நீங்க வீக்லி ஒன்ஸ் ஃபுல்லா அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். இப்ப நீங்க அருவியில குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தண்ணி என்ன பண்ணுனா உடம்புல ஃபோர்ஸா வந்து விழுகும், அப்ப தலையில வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு அக்குப்பஞ்சர் ஏற்படும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு வந்து நர்வஸ் சிஸ்டம் வந்து அதாவது பிரெயின்ல இருக்க நர்வ் இருக்கு இல்லையா அது வந்து சரியா வந்து அசோசியேட் ஆகியிருக்காது, அதாவது சரியா வந்து ஒருங்கிணைச்சிருக்காது. அது ஒருங்கிணைக்காததுனால தான் நிறைய வந்து இந்த மாதிரி வந்து சென்சரி ப்ராப்ளம் ஆட்டிசம்ன்ற குறைபாடு வந்து ஏற்படுது. அப்ப இதை வந்து சரிப்படுத்துறதுக்கு இயற்கையான முறையில ஒரு அருவியில குளிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா தண்ணி என்ன பண்ணுவாங்க, இது இயற்கையான முறையிலேயே நீங்க போனீங்கன்னா ஒரு ஒரு அருவியில போனீங்க குளத்துல போனீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் காலை நார்மலா இப்படி சாதாரணமா மாட்டிக்கிறது வச்சிங்கன்னா மேல இருக்குது மேல அந்த அந்த பாதத்துக்கு மேல எல்லாம் மீன் கடிக்க ஆரம்பிக்கும். ஒரு காமனே கழிச்சு காலை இப்படி வச்சீங்கன்னா இங்க பாதத்துக்கு கீழே இருக்க இடத்துல ஃபுல்லா மீன் வந்து கடிக்க ஆரம்பிக்கும். கடிக்க என்ன ஆகுது அப்படின்னா காலில் இருக்க அதாவது தலையில இருக்க எல்லா நரம்புகளும் காலில் இருக்கும். இந்த காலில் நீங்க ஒன்னாவது அக்குப்பஞ்சர் குடைக்கணுமா இலவசமாவே கிடைக்குது. ஒரு ஆத்தங்கரைக்கு போனீங்கன்னா இலவசமா கிடைச்சிடும், ஒரு அருவிக்கு போனீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா இலவசமா கிடைக்கிற விஷயங்கள். இதையே நீங்க கொடுத்தீங்கனாலே அந்த குழந்தைக்கு தேவையான ஆட்டிசம் குறைபாடு இருக்க குழந்தைகளுக்கு எல்லா வகையான சென்சரியும் சரிப்படுத்தும். இப்ப காலில் அக்குப்பஞ்சர் கிடைச்சிடும். அதே மாதிரி வெறுங்கால நடக்கிறீங்களா அங்கேயும் ஒரு அக்குப்பஞ்சர் கிடைக்குது. சிறப்பு வெறுங்கால ஒரு புல்லுல நடந்தீங்கன்னா அங்கே ஒரு அக்குப்பஞ்சர் கிடைக்கும். அதனாலதான் மலையில ஏற சொல்றது, காட்டுப்பகுதியில் நடக்கிறது, ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இந்த மாதிரி இடத்துக்கு இயற்கையான சூழலில் போறது, ஒரு கொடைக்கானல் இந்த மாதிரி சுற்றி கிரீனிஸா இருக்க இடத்துக்கு போறது,
அங்க அந்த காத்துல அந்த மரங்களுடைய கிளைகள் இதெல்லாம் அசைறத கவனிக்கிறதுலாம் ஒன்னு அந்த மைண்ட் வந்து ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், ஒரு பய உணர்வுல இருந்து வெளியில போகும். அடுத்து இது ஃபுல்லா சென்சரியில இருந்து நம்ம எப்படி வெளியில கொண்டு வரலாம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இதுல அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நீங்க அந்த குழந்தைங்களோட கவனிக்கும் திறன் அதோட சென்சரி இதையும் இது பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க, பீட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பயிர் வகைகள் இதெல்லாம் இருக்கும். இந்த பயிர் வகையில நீங்க ஒரு அரிசியில வந்து ஒரு நாலஞ்சு பெரிய பயிர் வச்சுன்னா அதை குழந்தையில ஒழிச்சு வச்சு அதை எடுத்து எடுக்க சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆகுனா அந்த பயிர் தானியங்கள் எல்லாம் தொடுறப்ப அதுவோட கையில வந்து ஒன் ஆஃப் த சென்சரி வந்து உருவாக்கும். அப்ப நீங்க அந்த மாதிரியும் சென்சரி கொள்ளலாம். கண்ணை மூட சொல்லிட்டு இப்ப முத வந்து குழந்தைக்கு வந்து ஜீனினா எது, உப்புனா என்ன, உப்புனா என்ன, தண்ணினா என்ன, இந்த மாதிரி ஏதோ ஒன்று மூணு தான் காமிச்சிட்டு குழந்தைக்கு வந்து அதை காமிக்கலாம். அதை தொட்டு பார்த்தா, தொட்டு பார்த்து சொல்லணும் குழந்தை இது அரிசி, இந்த உப்பு, அது அதுக்கப்புறம் ஒன்று தொட்டு பார்த்து சொல்லணும். அடுத்து வந்து அதில் வாயில போட்டு சாப்பிட வச்சு இதை டேஸ்ட் கண்ணை மூடிக்கிட்டே கண்டுபிடிக்கணும். இதுவும் வந்து சென்சரியை வந்து சென்சரி வந்து கிரியேட் பண்ணும். அதாவது கண்ணை மூடிக்கிட்டு ஒரு குழந்தை வந்து பார்க்காம இந்த தொட்டு இல்லை சாப்பிட்டு அந்த குழந்தைய அந்த திங்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, இதெல்லாம் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த குழந்தைக்கு வந்து சென்சரி வந்து கிடைக்குது. ஓகேவா? இப்ப நீங்க ஆக்குபேஷன் தெரப்பினா என்னன்றத பார்த்தாச்சு, ஸ்பீச் தெரப்பி எப்படின்றத கொடுக்கணுன்ற பார்த்தாது பார்த்தாச்சு. அடுத்து சென்சரி, சென்சரி ஒரு குழந்தைக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சில ஒரு ஆர்டிசம் குழந்தைகளுக்கு சில தெரப்பி, இன்னொரு ஒரு சில வகையான தெரப்பி வந்து கொடுப்போம். என்ன கொடுப்போம் அப்படின்னா, ஒரு பெரிய பால் இருக்கும், அந்த பாலை வச்சு பால்ல வந்து அந்த குழந்தைய படுக்க வச்சு உருட்டுவோம். இது எதுக்காண்டி பண்ணுவோம்னா, அந்த குழந்தை வந்து பயம் உணர்வு வந்து வெளியில வர்றதுக்காண்டி. அடுத்து என்ன பண்ணுவோம், ஸ்விங்ல உட்கார வச்சு ஆட்டுவோம். அதுக்கப்புறம் குழந்தைய தலைகளை நிக்க வைப்போம், கையில நடக்க வைக்கிறது, இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து முட்டி போட்டு நடக்க வைக்கிறது, ஒரு கால் விட்டு ஒரு கால் மடிச்சு மடிச்சு நடக்க வைக்கிறது, அப்புறம் கையில நடக்க வைக்கிறது, போர்வை வச்சு உடம்பு ஃபுல்லா பொத்தி அதை வச்சு உருட்டுறது, இதெல்லாமே வந்து போர்வை வச்சு உருட்டுறதெல்லாம் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பய உணர்வுல இருந்து வெளியில வர்றது. இன்னொன்று வந்து இந்த தர அந்த இது அதுல இருந்து இது பண்றப்ப அந்த குழந்தைக்கு வந்து ஒரு இறுக்கம் கிடைக்கிறப்ப அந்த பய உணர்வு இருக்காது. அடுத்தது வந்து அந்த குழந்தைய கண்ட்ரோல் பண்ண முடியும், இதுக்காண்டி இது பண்றது. அடுத்தது என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறப்ப குழந்தை ஊக்கி போடுறது, தலைகளை நடக்கிறது, இந்த மாதிரிலாம் நிக்கிறப்ப குழந்தை ஆட்டோமேட்டிக்காவே எனர்ஜி ரிலீஸ் ஆகும், டயர்ட் ஆகும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு குழந்தை வந்து ஒரு இடத்துல உட்காரும். அடுத்து ஊஞ்சல விளையாடுறது, ஸ்விங்ல விளையாடுறது, பால வச்சு உருட்டுறது, இதுவுமே வந்து இந்த பய உணர்வை வெளியில கொண்டு வரலாம். இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இயற்கை முறையில் என்ன பண்ணலாம்னா, நீங்க தீம் பார்க்லாம் போயிருப்பீங்க. இப்போ இந்த தீம் பார்க்ல வந்து வாட்டர் ஃபால்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, மேல இருக்கும் உச்சியில இருக்கும், அதுல வந்து ஒரு ஒரு பால், அதாவது நம்ம அந்த அதை என்ன சொல்லுவாங்க, வாட்டர்ல எல்லாம் நிறைய விளையாடுவோம் இல்லையா, அந்த இது கீழே நம்ம மூழ்காம அது மேலே உட்கார்ற மாதிரி வச்சு இந்த ரவுண்டு மாதிரி இருக்கும், அதில் உட்காந்து மேல இருந்து சரிட்டு வரும். அப்ப என்ன ஆகுனா, குழந்தை வந்து பாத்திக்கிட்டே இருக்கும், அந்த முதல் நாள் பார்த்தோன்னே பயப்படும், போகாது. ஃபர்ஸ்ட் பார்ப்போம், மற்ற குழந்தைங்க விளையாடுறதெல்லாம் பார்ப்போம், இது வந்து விளையாட்டு தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணுவோம், விளையாட ஆரம்பிச்சோம். அப்ப மேலிருந்து அந்த குழந்தை சருகி விளையாடுறப்ப தண்ணியில வேகமா வந்து ஃபோர்ஸ் பண்ணி விளையாடுறது, மேலிருந்து சருகி தண்ணியில விளையாடுறது, அப்புறம் தண்ணியில நிறைய ஆக்டிவிட்டிஸ் வச்சிருக்காங்க. இது எல்லாம் வந்து நான் பார்த்த வரைக்கும் நாங்க ஸ்கூல்ல தெரப்பி சென்டர்ல இதெல்லாம் கொடுப்போம். இதை வந்து நீங்க இன்டெரக்டாவே நீங்க ஒரு தீம் பார்க் கூட்டி போனீங்கன்னா அங்க இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம். இது பண்ண பண்ண அந்த குழந்தைங்க பய உணர்வுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துடும். அப்ப நீங்க நிறைய இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறப்ப ரெகுலரா ஒரு 1 வீக் வீக்லி ஒன்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு ஒரு தீம் பார்க் கூட்டி போறப்ப மேல இருந்து அப்படி சுத்தி வருவாங்க, சருகி விளையாடுவாங்க, சுத்தி சுத்தி விளையாடுவாங்க, இந்த மாதிரி நிறைய வந்து நிறைய ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டிஸ் நிறைய ஆக்டிவிட்டிஸ் அங்க வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஆர்டிசம் குழந்தைங்களுக்கு பயம் இருந்து வெளியில வர்றதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஏன்னா குழந்தை வந்து அங்க வந்து பயப்பட மாட்டான், ஏன்னா குழந்தை தன்னை சுத்தி எல்லாரும் விளையாடுறது, என்ஜாய் பண்றது, சிரிக்கிறது இதெல்லாம் பாக்குறான். அப்ப இது ஒரு விளையாட்டுன்றத வந்து தெரிஞ்சுக்கிறான். அடுத்த தடவை என்ன பண்ணும், அவன் விளையாடுறதுக்கு ட்ரை பண்றான், அவன் விளையாண்டு பார்த்து இது ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டான்னா, அடுத்து விசில் சவுண்டு கேட்டு பயப்படுறது, இந்த சவுண்டு கேட்டு பயப்படுறது எதுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்துடும். எதுக்கு எடுத்தாலும் அம்மா அம்மையில பயந்துகிட்டு சாயிறது, குழந்தை தலையில போட்டு முட்டுறது, ஒரு ஆடிக்கிட்டே இருக்க மாதிரி இதுக்காக கொண்டு வர்றது, இதெல்லாம் வெளியில வரும். எப்படி அப்படி வரும்னா, அந்த குழந்தை வந்து இந்த தீம் பார்க்ல இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ்ல விளையாடுறப்ப இதெல்லாம் இன்டெரக்டான ஒரு தெரப்பி ஆயிடுது அந்த குழந்தைக்கு. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகேவா? இப்ப நம்ம இந்த தெரப்பியில சென்டர்ல ஒரு ஸ்கூல்ல ஒரு ஆர்டிசம் குழந்தைக்கு இதெல்லாம் கொடுப்பாங்க, அதை வந்து எப்படி இயற்கை முறையில கொடுக்கலாம், எப்படி மாற்று வழியில கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்ப அடுத்து என்ன பண்ணானா, இப்போ ஓகே என் குழந்தை வந்து பெருசாயிட்டாங்க, இந்த 18 வயசு ஆயிடுச்சு என் குழந்தை,
இப்ப போய் நான் இந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்குப்பி சந்தர்ப்பம் கொடுக்கறதோ இல்ல ஸ்பெஷல் எஜுகேஷன்ல ரீடிங் ரைட்டிங் கொடுக்கறதோ அது வந்து என் குழந்தைக்கு சூட் ஆகும் தோணுது. ஏன்னா என் குழந்தை இண்டிபெண்டா வளரும், எனக்கு அடுத்த காலத்திலையும் பின்னாடியும் பின்னாடியும் இல்லாம அந்த குழந்தை வந்து இண்டிபெண்டா ஒரு பணம் சம்பாதிச்சு தன்னோட வாழ்வாதாரத்தை வாழணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, குழந்தைக்கு வந்து ஒகேஷனல் ட்ரைனிங் நீங்க சின்ன பிள்ளையிலேயே கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒகேஷனல் ட்ரைனிங் அப்படின்னா என்னன்னா, ஒரு குழந்தை வந்து இண்டிபெண்டா ஆகணும். எப்படி இண்டிபெண்டா ஆகணும், சமையல் தெரிஞ்சிருக்கணும், அந்த குழந்தைக்கு சாப்பாடு தேவையான சாப்பாடு சாப்பிட தெரியும், செஞ்சுக்க தெரியணும், அடுத்து வீடை க்ளீன் பண்ண தெரியணும், தன்னோட துணியை துவைச்சிக்க தெரியணும், தனக்கு தேவையானதை அதுவே செய்ய தெரிஞ்சுக்கணும், அதோட ஏனும் பண்ணணும், பணமும் சம்பாதிக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் ஒரு குழந்தை வந்து தன்னை தானே இண்டிபெண்டா யாரோட உதவி இல்லாம வாழ முடியும் இல்லையா. அப்ப அந்த குழந்தைக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த குழந்தை வந்து வீட்டுல இருக்க வேலையெல்லாம் சொல்லி கொடுங்க. வீட்டு வேலையை செய்யறது, வீட ஒதுங்க வைக்கிறது, சமையல் பண்றது, சாப்பாடு வந்து தனக்கு தேவையானதை அதுவே செஞ்சு சாப்பிட்றது, சின்ன சின்ன வேலைகள் செய்யறது, இதெல்லாம் ஒரு கடைக்கு போறது, காய்கறி வாங்குறது, பணத்தை எப்படி செலவு பண்ணுன்றது தெரியுது, தனக்கு தேவையானதை பணத்தை கொடுத்து எப்படி வாங்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்க, இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு தாய் தந்தை தான் சொல்லி கொடுக்கணும். இதை ஃபர்ஸ்ட் நம்ம கற்றுக் கொடுத்துரும். அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்னா, குழந்தைக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ண சொல்லி கொடுக்கலாம். அதாவது இப்ப சில குழந்தைகளுக்கு வந்து அதாவது காசு கொடுத்து வாங்க தெரியும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு கோலப்படியை மொத்தமா வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு ட்ரெயின் பண்ணும், கோலப்படி வந்து ஒரு படி வித்தா 10 ரூபா, அதை கரெக்டாக பணத்தை கொடுத்து கரெக்டாக வாங்க தெரியும். இந்த மாதிரி சின்ன சின்ன கோலப்படி விற்கிறது, கேக் பேக்கிங் இப்ப நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து இலவசமாகவே சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி கேக் வந்து சமையல் பண்ணலாம், கேக் வந்து எப்படி பேக் பண்ணலாம், எப்படி வந்து கேக் வந்து தயாரிக்கலாம், ஒரு பேக்கரியில் எப்படி அந்த குழந்தை வந்து வேலை செய்யலாம், எப்படி டெய்லரிங் கற்றுக்கலாம், இந்த மாதிரி நிறையா வந்து இலவசமாக சொல்லி கொடுக்குறாங்க. அங்கே போய் சேர்ந்துக்கிட்டு முத குழந்தை கற்றுக்கலாம், முத பேரண்ட்ஸும் குழந்தையும் சேர்ந்து போய் கூட கற்றுக்கிட்டு அதை வந்து ஏர்ன் பண்ணி சொந்தமாகவே பண்ணலாம். இப்போ ஒரு ஒரு கடையில் வந்து மொத்தமாக சேல்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு சின்ன சின்னதாக ஒரு 5 ரூபா பாக்கெட்டு 10 ரூபா பாக்கெட்டு பேக்கிங் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணலாம். இல்லை மொத்தமாக வந்து இந்த மேட் விற்கிறது, மேட்லாம் சொந்தமாகவே போட்டு தயார் பண்ணி விற்கலாம். இந்த மாதிரி ஒகேஷனல் ட்ரைனிங் கொடுக்கணும். இதுக்கு நிறைய வந்து இப்போ இலவசமாகவே நிறைய பேர் ஆர்டிசம் குழந்தைங்களுக்கு இந்த நிறைய இண்டஸ்ட்ரீஸ் நிறைய எல்லாருமே இப்போ முன் வர்றாங்க. நிறைய அதை பற்றி நிறைய வீடியோஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு, அவங்களுக்கு இலவசமாக சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல போய் நம்ம கற்றுக்கிட்டு அந்த குழந்தைக்கு அந்த இதை கற்றுக் கொடுக்கணும். அடுத்து கம்ப்யூட்டர்லாம் ஈஸியாக கற்றுக்கிடுவாங்க அந்த குழந்தைங்க, ஏன்னா கம்ப்யூட்டர் அதாவது அவங்களுக்கு படித்து எழுதுறது தான் கஷ்டப்படுவாங்க. ஆனால் ஆர்டிசம் சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சொல்றதை அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு அப்படியே ரிப்பீட் பண்ணுவாங்க. அப்படி இருக்க குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பா நீங்க இந்த கம்ப்யூட்டர் லெவல இது பண்றது, இந்த மாதிரி நிறைய வேகன்சி ஆர்டிசம் குழந்தைக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா நிறைய வேகன்சி இருக்கு. இப்போ நீங்க வந்து அதாவது பாலிடெக்னிக் போறீங்க இல்லையா, பாலிடெக்னிக் ஐடி சொல்லி போனீங்கன்னா ஆர்டிசம் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சில கேட்டகரி இருக்கு. அவங்க வந்து கம்ப்யூட்டருக்கு நாலேஜ் கதை அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க, கம்ப்யூட்டர் சொல்லி கொடுப்பாங்க. இவங்களுக்குன்னு சில படிப்புகள் இருக்கு, அதை வந்து நம்ம நீங்கள் ஐடியில் கவர்மெண்ட் தமிழ்நாடு ஐடி கம்பெனி எல்லா ஊர்லேயுமே இருக்கும். இப்போ மதுரையில் கோயம்புத்தூர் சென்னைன்ற எல்லா ஊர்லேயுமே தமிழ்நாடோட ஐடி இண்டஸ்ட்ரி ஐடி கம்பெனி இருக்கும், ஐடி ஸ்கூல் இருக்கும், அங்கே போய் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஒரு பேசிக்காக வந்து ஒரு 10th மட்டும் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து ஐடியில் போய் சேரலாம். அவங்களுக்குன்னு தனியாக ஒரு 2-3 கேட்டகரி வச்சுருக்காங்க, அது மூலயமா நீங்கள் அந்த குழந்தைகிட்ட வந்து கற்றுக்கிட்டு அவங்களாவே கேம்பஸ் இன்டர்வியூ மூலியமாகவும் வேலை எடுக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு குழந்தை கூட நான் கேள்விப்பட்டேன், அந்த குழந்தைக்கு வந்து ஐடி ஃபீல்டில் வந்து நல்லா முடிச்சிட்டவங்களுக்கு கவர்மெண்ட்டே வந்து சேலரியோட கோட்டர்ஸ் கொடுத்து ஒரு கம்பெனியில் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஆர்டிசம் குழந்தைங்களுக்கு இது ஒன்று தான் வாழ்வாதாரம் கிடையாது, அந்த குழந்தையோட கெப்பாசிட்டி பொறுத்து, அந்த குழந்தைய புரிஞ்சிக்கிற தன்மை பொறுத்து அந்த குழந்தைங்களோட வேலை வாய்ப்புகளை அமைக்கலாம். இல்லை என் குழந்தைக்கு அந்தளவுக்குலாம் நாலேஜ் இல்லை மேம், ஆனால் அவன் நீங்கள் சொல்கிற வேலையை செய்யுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அப்போ அந்த குழந்தைக்கு என்ன வருமோ அதை செக் அதை தேடி கண்டுபிடிச்சி அந்த வேலையில கொண்டுக்கலாம். இப்போ குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா குக்கிங்ல ஒரு பேக்கரிக்கோ இல்லை சமையலுக்கோ சொல்லி கொடுத்து அந்த குழந்தைய அதில் ட்ரெயின் பண்ணி மேலே கொண்டு வரலாம். ஆனால் இல்லை ஒரே ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அந்த குழந்தைக்கு வர்றதெல்லாம் குழந்தை கற்றுக்கிறாரு, அந்த குழந்தைக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அது மட்டும்தான் கற்றுக்க முடியும். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு இதில் போடுறப்ப அவங்க சொன்னாங்க, ஆக்சுவலாக நாங்கள் ஒரு குழந்தைக்கு வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணி அதாவது ஒரு சைக்கிளை வந்து பிரித்து அதை திரும்ப ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்துருந்தோம். ஒரு 1 மந்த் ட்ரெயின் பண்ணி அந்த குழந்தைக்கு ஒரு இடத்துல வேலையும் கிடைச்சிருச்சு. ஆனால் என்ன பண்ணுச்சுன்னா அந்த குழந்தை எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டான்.
கடைசியில எனக்கு வீட்டு வேலையில தான் இன்ட்ரெஸ்ட், நான் இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப நம்ம அவன் சொல்றப்ப எனக்கு கூட பிரச்சனை இல்லை, நான் இதுல சந்தோஷமா இருக்கேன், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இதுல எனக்கு ஒரு குறைவான சம்பளம் கிடைச்சாலும் போதும், இதுக்கே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சில குழந்தைங்க சொல்றாங்க. அதனால இது பண்ண அது பண்ண இதுதான் நல்லது அதுதான் நல்லதுன்னு ஒரு கட்டத்துக்கு மேல குழந்தைய ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நீங்க சொல்லலாம், ஜஸ்ட் கைட் பண்ணலாம், ஆனா அந்த குழந்தை வந்து அதை அக்செப்ட் பண்ணாம எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த குழந்தைய ஃப்ரீயா விட்டு அந்த குழந்தைக்கு பிடிச்சதுல மேம்படுத்தி கொண்டு போக முடியுன்ற அளவுக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஒரு 10 வயசுக்கு மேலேயே நீங்க ஒகேஷனல் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சுங்க. ஒரு 10 விதமான ட்ரைனிங் நீங்க கொடுக்குறப்ப, ஜுவல் மேக்கிங் கொடுக்குறீங்க, ஒரு பெயிண்டிங் கொடுக்குறீங்க, ஒரு டிராயிங் கொடுக்குறீங்க, ஒரு அதாவது மேட் தயாரிக்கிற இந்த மாதிரி சில இதெல்லாம் நிறைய இது நீங்க கொடுக்குறப்ப அந்த குழந்தை ஏதோ ஒன்னு கேப்சர் பண்ணிக்கிறோம், ஏதோ ஒரு இதுல இன்ட்ரெஸ்டிங் எடுத்து அதுல வந்து பிக்கப் பண்ணி வருவோம். அப்ப நீங்க அதுல அந்த குழந்தைய வந்து மேம்படுத்தி அதுல மேலேறி கொண்டு வர முடியும். ஓகேவா? இப்ப மேக்சிமம் நம்ம ஒகேஷனல் ட்ரைனிங்னா என்னன்றதை பார்த்துட்டோம். ஆனா நீங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இது வந்து வாழ்நாள் முழுவதும் உள்ள பிரச்சனை. அப்ப ஒரு ஒரு 10 வயசுக்கு மேல அந்த குழந்தையில வந்து சரிப்படுத்த முடியல, ஓரளவுக்கு மேம்படுத்த முடியலன்னா லைஃப் லாங் நீங்க கைடன்ஸ் கொடுக்கலாம், கைடன்ஸ் கொடுத்துதான் ஆகணும். இப்ப கைடன்ஸ் கொடுக்குறீங்க ஓகே அப்படின்னாலும் இல்லாத பிடிக்காத விஷயத்தை போட்டு ஃபோர்ஸ் பண்ணி தள்ள முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும், நிறைய விஷயத்த அந்த குழந்தைங்க கத்துக்கிற வாய்ப்பை உண்டுவாக்கி கொடுக்கணும். அந்த குழந்தைக்கு எதுல இன்ட்ரெஸ்டோ அதை கேப்சர் பண்ணிக்கும். அப்ப நீங்க வந்து இந்த குழந்தைக்கு இதுதான் நல்லா வருது, இது அவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதுல நீங்க அது பெஸ்டா கொண்டு வர்றதுக்கு உண்டான வழிமுறைகளை செஞ்சு கொடுக்கணும். ஓகேவா? நம்ம மேக்சிமம் இதுல ஆட்டிசத்துல கவர் பண்ணியிருக்கோம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா? நம்ம வந்து எல்லாமே ஓரளவு கவர் பண்ணிட்டோம். நம்ம இதுலயே திரும்ப திரும்ப போக முடியல. போன தடவை நம்ம ஒன் ஹவர் பண்ணோம், அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா வந்துருச்சு கடைசியில. அதுக்கப்புறம் க்வெஸ்சன் நிறைய பேர் கேட்கணும் ஆசைப்பட்டீங்க, அவங்களுக்கு நான் சொல்ல முடியல. அதனால மேக்ஸிமம் நான் கவர் பண்ணிட்டு இதோட முடிச்சுக்கிறேன் இந்த செக்ஷனா. இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். தேங்க்யூ சோ மச். ஆக்சுவலா வந்து கிளாஸ் வந்து அருமையா இருந்தது, நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணிருந்தீங்க மணிமேகலை மேடம். டவுட் இருக்கிறவங்க வந்து பாஸ்கர் சார், மகாலட்சுமி, பிரியா, மூலிகை மகேந்திரன் ஐயா, சவுண்ட் கம்மியா கேக்குதுங்களா? ரொம்ப சவுண்ட் ரொம்ப மைனூட்டா கேக்குது. சைடுல மூணு டாட் டச் பண்ணி ஸ்பீக்கர் வைங்க. இது மணிமேகலை மேடம். நீங்க பேச எதுவுமே எனக்கு கேட்கலையே. அதாவது இப்ப ஆர்டிசம் குழந்தைங்க இருக்கவங்க நிறைய பேர், இப்ப ரீசெண்டா நான் பார்த்தது நிறைய இடத்துல கேள்விப்பட்டது, இல்ல என்ன விஷயம் அப்படின்னா நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணாலும் சரிப்படுத்த முடியும் அப்படின்ட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு சிட்டிங்கே 50,000 ரூபா, 10,000 ரூபா, 50,000 ரூபா இந்த மாதிரிலாம் செலவு பண்ணி, இல்லை ஒன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட்காண்டி இவர் ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் பண்ணி அந்த குழந்தை இது பண்ணுறதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி 25 லட்சம் ரூபா நான் கடன் இருக்கேன், எனக்கு வாழ்வாதாரத்தை ஓட்ட முடியாத அளவுக்கு சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க. நான் தயவு செய்து நான் சொல்கிறேன், ஒரு குழந்தைக்கு நீங்க லட்சக்கணக்குல செலவு பண்ணாங்க, இதே இது மேபி நீங்க கோடீஸ்வரமா இருக்கீங்க, என்னால வந்து செலவு பண்ண முடியும், என்கிட்ட கையில வச்சிருக்கேன், அதனால நான் என் குழந்தைக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்து நான் செலவு பண்ணி பார்க்கறேன் அப்படின்னா ஓகே. ஆனா என் கடன் வாங்கி நான் என் குழந்தைய வந்து நான் மேம்படுத்துறக்காண்டி நான் வந்து சில ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், சில ட்ரீட்மெண்ட் மூலியமா என் குழந்தைக்கு ட்ரை பண்றேன் அப்படின்ட்டு 10 வருஷமா ட்ரை பண்ணி கடைசியில கடனாளி ஆகி மன உளைச்சலா நீங்களாகி அந்த குழந்தையும் சரியாக கவனிக்க முடியாம ஒரு சூழ்நிலையை தயவு செய்து கொண்டு வராங்க. அஸ் எ டீச்சரா, அஸ் எ ஸ்பெஷல் எஜுகேட்டரா,
அஸ் எ பேரண்ட்ஸ் கவுன்சிலர் நான் உங்களுக்கு ஒரே ஒரு கைடன்ஸ் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா, குழந்தைய வந்து நீங்க சரிப்படுத்த முடியும் அப்படின்னா அது இயற்கையால மட்டும்தான் முடியும். அடுத்தது என்னன்னா, ரெண்டாவது உங்களோட ஃபுல் கேர். ஒரு குழந்தை ஆட்டிசமா மாறதுக்கு முழு காரணமே என்னன்னா, குழந்தை வந்து சரியான விதத்துல கேரிங் இல்லாம இருக்கு இல்லையா. ரெண்டாவது, அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா 70% குழந்தைக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து மன அழுத்தம் இந்த மாதிரி சில விஷயங்கள்னாலதான் வருது. கடைசி தான் வந்து ஆக்சிடென்டா சில வேக்சினேஷனு, சில சிவியர் டிக்ஸ், சிவியர் காய்ச்சல் இந்த மாதிரி வர்றது. இப்போ இதை வந்து எப்படி எப்படி இயற்கையா அந்த குழந்தைக்கு வந்துச்சோ, இயற்கையான முறையில ஓரளவுக்கு பணம் செலவு பண்ணி நான் ஒரு தெரப்பி கொடுக்குறேன், மா டே ஒரு டெய்லி 250 ரூபா கொடுத்து நான் தெரப்பி கொடுக்குறேன், என்னால முடியும், என்னால வந்து இது பண்ண முடியும் அப்படின்னா ஓகே. ஆனா நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் மந்த்லி டெய்லி வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 10 வருஷமா நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், வருஷ கணக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அதுக்காண்டி 500,000 செலவு பண்றேன், கடன் வாங்கி செலவு பண்றேன் அப்படின்னா தயவு செய்து அதில் பண்ணாதீங்க. இது ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட். இந்த மாதிரி பண்ணிட்டு அப்புறமா வந்து அந்த ஐயோ அதனால பண்ண முடியலையே, என் குழந்தைய அடுத்த ஸ்டெப் நான் கொண்டு போகணும், அடுத்து வந்து அந்த குழந்தைக்கு வாழ்வாதாரத்தை பண்றதுக்கு எந்த பணம் இல்லையே அப்படின்னு இதனாலே மன உளைச்சல் பட்டு, நீங்க இப்ப ஒரு பேரண்ட்ஸ் மன உளைச்சலா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அந்த குழந்தையும் மன உளைச்சலா மாறும். ஏன்னா நீங்க உங்களோட வைப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தைக்கு போகும், அப்ப அந்த குழந்தை வந்து ஆட்டோமேட்டிக்கா மன அழுத்தம் மன அழுத்தம் ஏற்படும். நீங்க அந்த குழந்தையோட நல்லா சிரிக்க முடியாது, பேச முடியாது, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, வெளியில கூட்டி போக முடியாது, அந்த குழந்தைக்கு ஆசைப்பட்டதை வாங்கி தர முடியாது. ஏன்னா நீங்களே அதிகப்படியான மன உளைச்சலா இருக்கீங்க. ஏன்னா கடன், ஒரு கடனாளியாகி நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றதுக்கு உங்களால முடிஞ்ச ட்ரைனிங் பண்ணிட்டு அந்த குழந்தையோட அதிகமா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களால முடிஞ்ச என்னெல்லாம் பண்ண முடிஞ்சு. இப்ப நம்ம நிறைய எல்லாமே ஃப்ரீயா தான் நம்ம இந்த லைஃப் ஸ்டைல் தான் மேக்சிமம் நான் கவர் பண்ணிட்டேன். இதுல எந்த ஒழுங்குமுறையும் இல்லை. இதுல வந்து மேக்சிமம் ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்களோ, இயற்கையான முறையில என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதை கொடுத்துருக்கோம். இதையே நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா நீங்க வந்து 85-80 90% வரை கம்பல்சரியா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூல்ல என்னெல்லாம் கிடைக்குமோ அதை விட அதிகமாவே, ஸ்கூலை விட அதிகமாவே இது நிறைய கிடைக்கும். இதுலயே அந்த குழந்தைகளுக்கு வந்து மேக்சிமம் வந்து அந்த குழந்தைகளுக்கு சரிப்படுத்த முடியும். அதை வந்து கான்பிடென்டா என்னால சொல்ல முடியும். ஆனா நான் பணம் செலவு பண்ணி தான் அந்த குழந்தைகளுக்கு பண்ணுமே, அதுக்கான சில ட்ரீட்மெண்ட் எடுப்பேன் அப்படின்னா கையில இருந்தா பரவாயில்ல, கடன் வாங்கி யாரும் செலவு பண்ணி மன உளைச்சலுக்கு ஏற்படாதீங்க. அந்த மாதிரி ஹிஸ்டரி நிறைய நான் கேள்விப்படுறேன். சமீபத்துல பாத்தீங்கன்னா எனக்கே ஒருத்தவங்க கவுன்சிலிங் வந்து சொன்னாங்க, நான் 25 லட்சம் செலவு பண்ணிட்டேன், நான் இந்த குழந்தைக்காண்டி நான் அவளை வந்து பண்ணிட்டேன், என் குழந்தைய வந்து சரிப்படுத்திருக்கேன், ஆனா ஸ்பீச் வரல, சரி பண்ணிட்டேன், ஆனா இப்போதைக்கு என் குழந்தைக்கு நான் ஸ்பீச் வரல, அந்த குழந்தைக்கு ஒரு ஸ்பீச் தெரப்பி கொடுக்கணும் அப்படின்னா என்ன பணம் இல்லை, நம்ம டெய்லி 500 செலவு பண்றது கூட நான் ரொம்ப சிரமப்படுறேன் அப்படின்னு சில பேர் சொல்றதை நான் கேள்விப்படுறேன். அது மாதிரி ஒருத்தவங்க சொல்லுவாங்க, எனக்கு வந்து அதாவது ஸ்டார்டிங்ல அந்த குழந்தைக்கு டயக்னோஸ் பண்றதுக்கே 10 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டேன், 15 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டேன், இப்ப என்னால வந்து அந்த குழந்தைக்கு வாழ்வாதாரத்துல அன்றாட ஒரு சாப்பாடு கூட ஒரு நல்ல உணவு கொடுக்கறது கூட என்னால பணம் இல்லை, இதுல இருக்கிற வாழ்க்கை ஃபுல்லா கடனே போயிடுச்சு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து என் வாழ்க்கையை ஃபுல்லாமே என் குழந்தை இப்படியே பண்ணுன்ட்டேன், நான் ரெண்டாவது குழந்தையை பெற்றுக்கறல, ரெண்டாவது குழந்தை பெற்றுக்கிறதுக்கு பயமா இருக்கு, இந்த மாதிரியும் போக வேணாம். ஏன்னா சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, ரெண்டாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் முத குழந்தை இப்படி இருந்தாலுமே ரெண்டாவது குழந்தை என்ன பண்ணுவாங்க, அவங்கள பேம்பர் பண்ணுவாங்க. முத குழந்தைக்கு வந்து என்னெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுன்றது இவங்களுமே சில விஷயங்கள் ரெண்டாவது குழந்தைகிட்ட இருந்து நல்ல விஷயங்களா கத்துக்கிடுவாங்க. சில மேக்சிமம் குழந்தைங்க வந்து சில குழந்தைங்க நிறையா, இப்ப என்ன ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சா அந்த பையன் வந்து எப்படின்னா, மூத்தவையன் வந்து கொஞ்சம் லைட்டா ஆடிசன், ரெண்டாவது குழந்தை நார்மலா பிறந்துச்சு. இந்த ரெண்டாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய டெய்லி ருட்டீனு எப்படி மற்றவங்களோட பிஹேவ் பண்ணலாம் நிறைய விஷயம் இந்த ரெண்டாவது குழந்தைகிட்ட இருந்து அது கத்துக்கிடுச்சு. அதனால வந்து டெய்லி லிவிங் அதாவது அன்றாட தேவைகள் எல்லாம் அதுவாகவே பூர்த்தி செய்ய ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். எல்லாமே வந்து ஆட்டிசம் குழந்தைய வந்து ரெண்டாவது குழந்தை அடுத்தடுத்து வர்ற குழந்தைங்க அடுத்த மற்றவங்களை பார்த்து தான் நிறைய விஷயம் கத்துக்கிடுவாங்க. நம்ம சொல்லித்தரதை விட ட்ரைனிங் பண்றதை விட மற்றவங்களை பார்த்து அப்சர்வ் பண்ணி கத்துக்கிட்ட விஷயம் தான் அதிகம். அப்ப நீங்க வந்து என்னோட வாழ்க்கையை இதையே அர்ப்பணிச்சுக்கிறேன், அடுத்து நான் குழந்தைய பிளான் பண்ண போறது இல்லை அப்படிலாம் யோசிக்க வேணாம். அது யோசிக்கிறது அமைச்சு அடுத்ததோட நல்லா ரிலாக்ஸா சந்தோஷமா ஒரு குழந்தைய பெற்றுக்கோங்க. அந்த குழந்தைய பார்த்து இந்த குழந்தை நல்லா வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி சொல்ல போனா அடுத்து அந்த குழந்தையுமே வந்து அந்த இந்த குழந்தையை நல்லா பாத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நிறைய விஷயம் கத்துக்கிறோம், அவங்களுக்கு ஒரு துணையாவும் இருக்கும். அதனால இந்த ரெண்டு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. முதல் விஷயம், ஒரு குழந்தை இந்த மாதிரி பிறந்துச்சுன்னா என் வாழ்க்கையை ஃபுல்லா அர்ப்பணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. ஒரு கட்டத்துல நீங்களே ஒரு கட்டத்துல ஸ்ட்ரெஸ் ஆகி மன அழுத்தத்துக்கு போய் அதுக்கப்புறம் மொத்தத்துக்கு இக்னோர் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ரெண்டாவது, நிறைய செலவு பண்ணி கடனாளி ஆகாதீங்க. இந்த ரெண்டுமே வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுட்டு நீங்க வாழ்க்கையில பயன்படுத்தணும். ஓகே.
தேங்க்யூ, இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையா நின்று கேட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாய்ப்பு நேரத்தை திரு பாலகிருஷ்ணன் ஐயாவுக்கும் இந்த வாய்ப்பினை கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க வந்து நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலா உண்மையிலேயே வந்து இந்த விஷயம் வந்து மக்களுக்கு தேவையான விஷயம். ரெண்டாவது, இப்ப அடிஷ்னலா நீங்க பேசுறதை வச்சு பார்க்கும்போது ஆர்டிசம்னா என்னன்னு வந்து மக்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப என்ன விஷயம்னா, இப்ப ரெண்டு செஷன் கொடுக்கும் போது ஆர்டிசம் வந்து ஃபுல் கான்செப்டே வெளியே கொண்டு வந்திருக்கீங்க. இதே மாதிரி இப்போ பசங்களுக்கு வந்து இருக்கிற விஷயம் என்னன்னா, இப்ப வந்து இருக்கிற சூழ்நிலை ஸ்கூல் போறாங்க, பட் இருக்கிற பிரச்சனை என்னன்னா பயங்கரமான டென்ஷன். சின்ன குழந்தையிலே வந்து பயங்கர டென்ஷன் ஆகுறது, பயங்கரமா சண்டை போடுறது, மிஞ்சி போன 10 வயசுக்குள்ள. அது வந்து ஃபியூச்சர்ல நீங்க ஆர்டிசம் ரிலேட்டடா பேசும்போது இந்த மாதிரி கொஞ்சம் அடிஷ்னலா வேற வேற டாபிக்ல நீங்க கிளாஸஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு புதுமா இருக்கும். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. ஆனா இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க இல்லையா, 10 வயசுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கானா, நீங்க வாரத்துக்கு ஒரு தடவை அருவி குடிக்கிட்டு இருந்தீங்க, குளத்து குடிக்கிறீங்க, கண்டிப்பா அதுல இருந்து ஓரளவுக்கு கவர் பண்ணி வெளியே வந்துருவாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருக்கப்ப நீங்க பேரண்ட்ஸும் நீங்க ரிலீஃபா ஃபீல் பண்ணலாம். இப்ப கூட ரீசெண்டா நான் நேத்து வந்து ஒரு கும்பகரை ஃபால்ஸ்க்கு போயிட்டேன், ரொம்ப அருமையா இருந்துச்சு. அங்க வந்து அந்த குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரையும் அவ்வளவு என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்க. விளையாடுறப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் ஆயிடுது. அப்ப அந்த குழந்தை வந்து அதிகப்படியான ஒரு ஸ்கூல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுறதோ இல்ல வெளியில டிவி இதுன்னு பார்த்து நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்கன்னா, அந்த குழந்தை ஒரு இயற்கையான ஸ்கூல்ல இயற்கையான சூழ்நிலையில ஒரு ஒன் டே வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து ரீசார்ஜ் ஆயிடுறாங்க, கொஞ்சம் ரிலீஃபா ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ரிட்டீன் லைஃப்க்கு வர்றப்ப கொஞ்சம் அந்த பிரச்சனையில இருந்து சால்வ் பண்ண முடியுது. இப்ப நானே அதை பாக்குறேன், என்னோட லைஃப்ல இந்த மாதிரிலாம் நிறைய கொண்டு வந்திருக்கேன். இதே தான் நீங்களும் அப்ளை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இப்ப எப்ப பாரு வேலை டைம் எதுக்க விட்டாலும் படிப்பு வேலை இப்படியே போகாம வீக்லி ஒன் ஆர் 2 டேஸ் வந்து வெளியில அவுட்டிங் போகணும், வெளியில வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும், இயற்கையான சூழ்நிலை வாழணும். எல்லா நாளும் கடலுக்கு பீச்சு போக முடியாது, ஆனா அட்லீஸ்ட் பக்கத்துல இருக்க ஒரு இயற்கையான பிளேஸ்க்கு போயிட்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றவங்க கண்டிப்பா அதை ட்ரை பண்ணுங்க. ரொம்ப அதிகப்படியான கோபங்கள் இதெல்லாம் குழந்தைங்க இருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி பிளேஸ்க்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா சேஞ்சஸ் தெரியும். தேங்க்யூ. வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் கேக்குதுங்களா? மேடம், ஒரு பெண் குழந்தை கிட்டத்தட்ட ஒரு 7-8 வயசுல பார்த்தேன், வாயில வந்து நீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும், பேசுறது ஒழுங்கா பேச முடியாது. ஆனா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 25-26 வயசு இருக்கும் உங்களுக்கு. இப்போ நிறைய ஒரு சில சமயம் வந்து ரொம்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரி யாருக்கும் கண்ட்ரோல் ஆகாமலாம் இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நார்மலா இருக்கிறாங்க, ஆனா பேச்சு எல்லாம் சரியா வரல, வீட்டு வேலைலாம் எதுவும் செய்யறது இல்ல. இவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமா? ஆக்சுவலி இவங்க பெங்கால்ல இருக்காங்க, அதாவது 18 வயசுல அறிதிறன் வளர்ச்சி முழுமையடைஞ்சாங்க சார். அதனால நம்ம ஓட்டு போடுற வயசு 18 வச்சிருக்காங்க. நம்ம 25 வயசுக்கு வரையும் அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்றது கஷ்டம். அதாவது சொல்லுவாங்களே அஞ்சில் விளையாதது 60 விளையாது அப்படின்னாங்களே, அதே மாதிரிதான் நீங்க அந்த குழந்தைக்கு வந்து நீங்க ட்ரெயின் பண்ணோம்னா ஆரம்பத்திலேயே சின்ன சின்ன வேலையை சொல்லி கொடுத்து பழக்கி விட்டுருவோம். பழகினாதான் அந்த குழந்தை வந்து ஒரு 18 வயசுல இண்டிபெண்டா வாழ ட்ரை பண்ணுவாங்க. 25 வயசு வரை அவங்க அதாவது எந்த வேலையுமே செய்யாம, ஒரு வீட்டு வேலையும் செய்யாம, எதுவுமே பண்ணாம இருக்கிறவங்க குழந்தை திடீர்னு மாற முடியாது. ஆனா ஓரளவுக்கு நீங்க சொல்லலாம், அதாவது முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்க, மொத்தத்துக்கு இக்னோர் பண்ண வேணாம், ட்ரை பண்ணுங்க சின்ன சின்ன வேலையை செய்யறதுக்கு, அவங்களோட வேலையை அவங்களே செய்யறதுக்கு, அவங்களுக்கு ஒரு தோசை வேணா ஊத்துறதுக்கு, இந்த மாதிரி பக்கத்துல நின்று சொல்லி கொடுத்து அவங்களை ட்ரெயின் பண்ணுங்க, ட்ரை பண்ண சொல்லுங்க. ஆனா முடியும்னு சொல்ல முடியாது, முடியாதுன்னு சொல்ல முடியாது. சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, புரிஞ்சுக்கிற திறன் இருக்கனால இப்ப 18 வயசு 25 வயசு ஆச்சு, மத்தவங்கள பாத்துக்கிறாங்க, பாத்துக்க அந்த கத்துக்கிருப்பாங்க சில விஷயங்கள். அப்ப அந்த குழந்தைக்கு நீங்க இந்த மாதிரி பண்ண, அந்த மாதிரி பண்ண, நீ இது பண்ணேன்னா நான் நம்ம எங்கேயா வெளியே போயிட்டு வரோம், இந்த மாதிரி ஒரு அந்த குழந்தைய என்கரேஜ் பண்ணி அந்த பண்ணி நீங்க ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம், இன்னைக்கு இந்த வீடெல்லாம் ஒதுங்கி வச்சு கொடு, நம்ம எங்கேயாவது ஒண்ணு புடிச்ச எடுத்து கூடி போயிட்டு வரேன், இந்த மாதிரி. ஆனா கண்டிப்பா வந்து நீங்க அதுக்கு ஒரு ரிவார்டு கொடுக்கணும். நீங்க கண்டிப்பா அவங்களுக்கு பிடிச்ச இடம், கண்டிப்பா வெளியில போறதுக்கு ஆசைப்படுவாங்க, அவங்க அவங்கள வெளியில கூட்டி போறேன் இல்ல ஒரு படத்தை கூட்டி போறேன் ஏதோ ஒண்ணு சொல்லி அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி அந்த சின்ன சின்ன வேலையை தட்டி கொடுத்து வாங்கலாம். அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெகுலரா அது பண்ண ஆரம்பிச்சோம், சரி நம்மளுக்கு இது கிடைக்குமே, யாரா இருந்தாலுமே இப்ப நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னாதான் நம்ம இது பண்றோம். நம்ம டெய்லி எதுக்கு வேலைக்கு போறோம், நம்மளுக்கு பணம் கிடைக்கும்ன்ற கடை தானே போறோம், பணம் கிடைச்சா நம்ம அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு. இதே கான்செப்ட் தான் அந்த எல்லாத்துக்குமே, எந்த ஒரு வேலையுமே வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு பயணம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டா
அதை செய்ய ட்ரை பண்ணுவாங்க. அதுலேயே நம்மளுக்கு தேவையானதை கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். அதனால முயற்சி பண்ண சொல்லுங்க. அவங்களுக்கு பக்கத்துல ஆனா பிராக்டிஸ் ஆகிற வரைக்கும் ஒரு 2 நாள் பக்கத்துல இருந்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ண சொல்லுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச், ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் பொறுமையா நின்று அனைவரும் கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். பாலகிருஷ்ணன் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா. மேலும் வந்து வேற யாருக்கா டவுட் இருந்தா என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 7555025045. ஓகேங்களா? தேங்க்யூ சோ மச், முடிச்சுக்கலாம், நன்றி.